இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த நாள் நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட சங்கீதம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து இருபத்தெட்டு வசனங்கள் அடங்கிய இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதை ரெண்டாக பிரித்து தேவன் தமக்கு பயந்தவர்களை விடுவிக்கிறார் என்று நாம் முதலாவதாக அறிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த சங்கீதக்காரன் அநேக நேரங்களிலே தத் சத்துருக்களுக்காக நாம் காண முடிகிறது அவருடைய வாழ்க்கையிலே வழக்காடுகிறவர்கள் இருந்தார்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருந்தார்கள் அவரை துன்பப்படுத்தினவர்கள் இருந்தார்கள் அவருடைய வாங்க தேடினவர்கள் இருந்தார்கள் தாவீதுக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் அநேகம் உண்டு அவருடைய ஆத்மாவை குழி வெட்டி அதில் குழியிலே விழுந்து சாக வேண்டும் என்றதான இன்னமுடைய அநேக பகஞ்சர்கள் இருந்தது உண்டு எளியவர்களை கொள்ளையிடுகிறதான மக்கள் உண்டு என்றெல்லாம் பல சத்துருக்களுடைய லிஸ்ட் அங்கு இருக்கிறதை நாம் காண முடிகிறது அப்படியான தேவண்டிய பிள்ளைகள் நம்முடைய சத்துருக்களுக்காக அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஜதிக்காதபடி அதே சங்கீதக்காரன் என் சத்துருக்களை நான் நேசித்து அவர்கள் வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது நான் உபமாசம் பண்ணினேன் என்று சொல்கிறதை பார்க்கிறேன் இரண்டாவதாக அவர்களை தான் சிநேகிதனாக பாவித்து சகோதரர்களாக பாவித்து நடத்தினேன் என்றும் எழுதுகிறார் அப்படியானால் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் நமக்கு விரோதமாக உள்ளதான விரோதிகளுக்கு மாத்திரமல்ல பொதுமாகவே நம்முடைய தேசத்திலே உள்ள அநேக நல்ல குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற மக்களுக்காக கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மக்களுக்காக நாம் அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஜதியாதபடி அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜதிக்க வேண்டும் முதலாவதாக குடித்து வரித்து வண்டி ஓட்டுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் இந்த நாட்களிலே அநேக செய்திகளை பார்க்கும் பொழுது ஆக்சிடென்ட் விபத்து காரணம் என்ன குடித்து வண்டியை ஓட்டுகிற காரணம் இரண்டாவதாக குடும்பத்து பெண்களை வாணிப பெண்களை சீர்கெடுக்கிறதான காரியங்களுக்காக நாம் அதிகமாக ஜபம் பண்ண வேண்டும் பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் அவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறதற்கு காரணமா இருந்தவர்கள் இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜபம் பண்ண வேண்டும் இனிமாக பிறர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க நினைக்கும் குடியவர்களுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் இன்னும் உழைக்காமலே திருடி பிழைக்கிற கும்பல்கள் உண்டு அதற்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் அநேக தங்க கடைகளை அநேக வீடுகளை கொள்ளையிட்டு திருடி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் திருட்டு தரத்தில் இருக்கிற மக்களுக்காக நாம் தானே ஜபம் பண்ண வேண்டும் இன்னும் குடித்து வெறித்து தன்னுடைய குடும்பத்தை கவனியாதபடி சீர்கேடான காரியத்திற்கு செல்லும் குடிகாரர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜபம் பண்ண வேண்டும் இன்னும் தேசத்திலே மத கலவரங்கள் ஜாதி கலவரங்களை உண்டு பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுகிற மக்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும் அல்லவா இன்னுமாக நம்முடைய சத்துருக்கள் பொதுவான சத்துருக்கள் யார் நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு விரோதமாக அவர்கள் அநேக பிள்ளைகளை கன்வெர்ட் பண்ணுகிறார்கள் இன்னுமாக பலவிதமான தீமையான காரியங்களை சொல்லி நமக்கு உபத்திரப்படுத்துகிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் அல்லவா ஆலயங்களை இடிக்கிற பிள்ளைகள் உண்டு நாம் தொடர்ந்து ஜெனித்து வருகிறோம் இன்னும் தொடர்ந்து நம்முடைய பிரச்சனைகளுக்காக மாத்திரமல்ல பொதுவான கிறிஸ்து மார்க்கத்துக்கு கிறிஸ்துவார்க்கத்துக்கு செயல்படுபவர்களுக்காக மனம் திரும்பதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் எத்தனையோ மக்கள் அதிகமாக மனம் திரும்பி இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மனம் திரும்பி இருக்கிறார்கள் ஆனால் அந்தரங்க கிறிஸ்தவர்கள் அநீகர் பெருகிக் கொண்டு வந்தாலும் கூட நாம் தைரியமாக இந்திய தேசத்திற்காக நாம் இடைவிடாமல் ஜதிக்க அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்டதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமீன்